வணக்கம். நல்ல கதமன் சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு குட்டி தேவதை வந்து அவளுடைய டைம் பாஸுக்காக பண்ணதை ஐஸ் குச்சி இருக்குல்ல, அது வந்து கடைகளில் கிடைக்கி பாக்கெட்டே 15 ரூபா 20 ரூபா தான். அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குச்சியை வச்சு, அதாவது டீ வைக்கிற கப் ஸ்டாண்டு, டீ போர்டு, அப்புறம் பென் ஸ்டாண்டு, அப்புறம் நம்மளுடைய சீப்பெல்லாம் வைக்கிறதுக்கு உண்டானது, இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறா. இன்றைக்கி நமக்கு பண்ணி காமிச்சது வந்து, யாராவது வந்தால் அவங்களுக்கு நமக்கு டேபிளில் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ரொம்ப அழகான ஒரு ட்ரேப் மாதிரி பண்ணியிருக்கிறா. பாரு பாரு, ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரு, அதுக்கப்புறம் க்ரீனு, அப்புறம் கோல்டன் கலர்னு அவள் மூணு கலர் சூஸ் பண்ணியிருக்கிறா. இப்போ அதை வச்சு எப்படி பண்ணுறான்னு நமக்கு காமிக்கிறா பாருங்க. இப்படி கலர் எல்லாம் பண்ணி முடித்தோன்னா அதை லைனாக அடுக்கி வச்சுட்டா, அடுக்கி வச்சுட்டு ஃபெவிகால் வச்சு மூணு பக்கமும் அதை ப்ரெஸ் பண்ணி டாட் மாதிரி வச்சுக்கிறா. வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி மூணு பக்கமும் வச்சுட்டு ஒரு இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிக்கை வச்சு அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்லேயே அவள் கொண்டுட்டு வரா. இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஹைட்டு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணேன்னா, ஒரு சார்ட் பேப்பர் இருந்தது, அதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பிட் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை நாலாக மடித்து அந்த ரெண்டு லேயர் ஸ்டிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அதையும் அதே மாதிரி மூணு கார்னர்லேயும் ஃபெவிகால் வச்சுட்டு அதை வச்சு ஒட்டுறா. ஒட்டும் போது கொஞ்சம் நமக்கு ஹைட்டு கிடைக்கும். ரொம்ப ஹைட்டாக இருந்தால் அது வந்து பென் ஸ்டாண்டு மாதிரியும் ஆயிரும் அப்படிங்கிறதுனால, இது சும்மா யாராவது வந்தாங்கன்னா காஃபி கொடுக்கும்போது நம்ம டைனிங் டேபிளில் வந்து இதை வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஐடியா பண்ணி அப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயர் லேயராக வச்சுட்டு, அப்படி அவள் லேயர் லேயராக வச்சுட்டு வரும்போது சார்ட் பேப்பர் எடுத்து கட் பண்ணி ஸ்கொயர் டேபிளில் கட் பண்ணி அதை நாலாக மடித்து கொஞ்சம் ஹைட் கொடுக்குறா. பென் ஸ்டாண்டு மாதிரியும் வரக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு யாராவது காஃபி டிஃபன் வைக்கும்போது நம்ம அவங்களுக்கு தகுந்தாக்கில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைக்கிறதுக்கு தான் இதை பண்ணுறேன்னு சொல்லி சின்னதாக தான் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக வந்தது. இதுக்கு அவள் யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய செலவு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. கலர் ரொம்ப கம்மியான ரேட்டில் உள்ளது, ஐஸ் குச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிகால், இதை மூணையும் வச்சு 10 நிமிஷத்தில் இதை முடிச்சிட்டா. இது என்னங்க ஒரு பெரிய பிரமாதமானு உங்களுக்கு தெரியலாம். அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள் பண்ணுறது நம்ம பார்க்கும் பார்த்திங்களா, அது தாங்க அழகு. அதில் வேறு எது எதுலேயோ டயத்தை பிள்ளைகள் வேஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது இதை மாதிரி ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவள் எப்படி பண்ணிகிட்ருக்கான்னு பிள்ளைங்களுக்கு காமிங்க. நம்மளே கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணலாம். இதே இன்னும் கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் பண்ணிட்டோன்னு வைங்க, இது ட்ரையாங்கிளில் பண்ணுறா, ஸ்கொயர் டைப் பண்ணுறா இருந்தால் பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் பெரிய ஆர்கனைசராக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா, இப்போ நிறைய வேறு அட்டைப்பெட்டியில் எப்படி நமக்கு கிளாத்தை ஒட்டி பண்ணுறாங்களோ அதை மாதிரியும் பண்ணலாம். அவளுக்கு வந்து கிராஃப்டில் அவ்வளோ இஷ்டம் இருக்கிறதுனால அவள் சுலபமாக பண்ணுறா. எப்பயுமே வந்து குழந்தைகள்கிட்ட வந்து நீ இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு நம்ம சொல்கிறத விட்டுட்டு அவங்க எதை செய்ய விரும்புகிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் போல் நம்ம இறங்கி வந்து கேட்டேன்னு வைங்களேன், நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், அழகாக முடிச்சிட்டா. இதை பாருங்கள், மூணு லேயர் மேலே வந்திருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே இங்கே தேன்குளம்னு சொல்லுவோம், மற்ற இடத்துல முருகன் சொல்கிறீங்களா என்னென்னு தெரியல, அதை வச்சு காமிச்சா. அப்புறம் ஸ்நாக்ஸு, இது வந்து திரியும் தீப்பெட்டியும் பூஜை ஜாமான் கூட வைக்கலாம் அப்படின்னு அவளுடைய ஐடியா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் ஒரு பிளேட்டில் வச்சு அதையும் வச்சா ரொட்டேட் பண்ணுறா. பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சிப்ஸ் வைக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளையும் இதே மாதிரி அப்படியே செய்ய சொல்லுங்க. அவள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு